கேள்வி. அனைத்து தரப்பு மக்களிடமும் இந்த அரசின் மீது ஒரு கடுமையான அதிருப்தி உருவாகி கொண்டே இருக்கிறது. அது நாளந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சாராய வியாபாரிகளோட கை குலுக்கிட்டு நிற்கிறீங்க, உங்கள் மந்திரி நிற்கிறாரு, முதலமைச்சரின் அன்பு தங்கை நிற்கிறார், என்னங்க இதெல்லாம் வெட்கக்கேடா இல்லையா? இதெல்லாம் என்ன இது, என்ன போட்டோ இது, வெட்கமா இல்லையா, கேவலமா இல்லை? சாரா என்ன பாட்டு, அந்த பாட்டை மாற்றி பாடுங்களேன். காவல்துறை சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கள்ளசாராய சாவு நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து போகுது. மூத்த பத்திரிகையாளரான மணி அவர்கள் தற்பொழுது திமுகவின் ஊழலை புட்டு வைத்த வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வந்து பரவி வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் ஆட்சி முடிய போகிறது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராய வெக்கக்கேடுகளில் வந்து திமுக வந்து அந்தளவுக்கு ஈடுபாட்டோட வந்து மது விற்பனை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவில் இந்த விடியல் ஆட்சியில் தற்பொழுது மக்களை வந்து கொன்று தின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் வந்து பேசிய வீடியோ தற்பொழுது இணையங்களில் பரவி வைரலாகி வருகிறது. ஏற்கனவே உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்னா, திமுக விடியல் ஆட்சியில் தற்பொழுது ஊழல் மட்டுமே அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்குமே பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே பண்ணல அப்படின்றதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மணி அவர்கள் வந்து திமுகவின் மீது மிகவும் பயங்கரமாக ஆவேசமாக கடுமையாக வந்து திமுகவை வந்து விமர்சித்து உள்ளார். கண்டிப்பாக திமுக கூடிய விரைவில் ஆட்சி கவிழ போகிறது, அடுத்த முதல்வராக அண்ணாமலை அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் திமுகவின் ஊழல் ஆட்சியின் அனைத்து ஆதாரங்களுமே மணி அவர்கள் திரட்டி தற்பொழுது வெளியிட்டு வைரலாகி உள்ளது. மிகவும் கடுமையான முறையில் திமுகவின் ஊழல் ஆட்சியை வந்து விமர்சித்து வருகிறார் மணி அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கான முழு ஆதாரத்தையுமே வெளியிட்டுள்ளார் மணி அவர்கள். கண்டிப்பாக திமுகவின் விடியல் ஆட்சி கூடிய விரைவில் அழியப் போகிறது, அழிய போக பின்னால் அடுத்தது முதலமைச்சராக அண்ணாமலை அவர்கள் வந்து செயல்படுவார் அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வைரலாகி தற்பொழுது இணையதளங்கள் வந்து பரவி வருகிறது. ஏற்கனவே திமுகவின் ஊழல் ஆட்சி மக்களுக்கு மிகவும் வந்து கேடுகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக திமுக இன்னும் 2 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தால் மக்களை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் அப்படின்றது தற்பொழுது சவுக்கு சங்கரனுடைய கருத்து கணிப்பாகவும் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் இழப்புன்றது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும், கண்டிப்பாக ஆட்சி கவிழும் அப்படின்றதுதான் இப்ப தற்பொழுது கேள்வியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு கேட்க போகும் அனைத்து இடங்களிலும் விரட்டி அடிக்கிறாங்க திமுகவினரை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்யாமல் ஓட்டு கேட்டு நீங்கள் வாங்கி கொண்டு எங்களுக்கு நல்லது செய்வீர்கள் அப்படின்றதான் நம்பிக்கையோட சொன்னீங்க. ஆனால் அது வரைக்குமே எது ஒரு நல்லதுமே செய்யல. இந்த நாடாளுமன்ற தேர்தல் கருத்தில் கொண்டுதான் பெண்களுக்கான உதவித்தொகை திட்டத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பிலிருந்தும் கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. அதனால தான் தற்பொழுது மணி அவர்களும் சொல்லியிருக்காரு, திமுகவின் ஆட்சி கவிழ போவது உண்மை, கண்டிப்பாக கவிழும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும், அண்ணாமலை தான் அடுத்த முதல்வராக செயல்படுவார் அப்படின்ற மாதிரி தற்பொழுது மணி அவர்கள் பேசியதுதான் மிக மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, இதுக்கப்புறம் வந்து என்ன மாற்றங்கள் வரப்போகிறது, விடியல் ஆட்சியின் இது வந்து கண்கள் மூடுமா அப்படின்றதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்க.